Vamos a catear, cámula. நண்பர்களே, என்னாச்சுன்னா இந்த படத்துல வந்து என்ன முதல் முதல் நடிக்க வச்சிருக்காங்க நம்ம சசி சார், டைரக்டர் சார் வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் தந்துருக்காங்க. அந்த கேரக்டரை பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் கண்டிப்பா வரும். படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு கிளிகிழப்பு நல்லதா இருக்கு. எல்லாரும் கிளிகிழப்பு ஆயிட்டீங்க தெரியும் எனக்கு. இந்த படம் வந்து வெற்றி பெற உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும் எனக்கு. அது படத்துக்கும் வேணும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து முழுக்க முழுக்க அவங்க படம், சன்னி லியோன் படம். நாங்கள்லாம் அதில் நடிச்சிருக்கோம். ஸோ நான், தர்ஷா, யோகி பாபு ப்ரோ, முட்டை ராஜேந்திர அண்ணன், ஜிபி முத்தாண்ணன் எல்லாரும். ஸோ கதாநாயகன் சொல்கிறது இந்த படத்தில் அவங்க தான். எல்லாமே அவங்க தான். அவங்களோட படத்தில் நாங்கள் எல்லோரும் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எனிவே, அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும், யுவன் ப்ரோ சொன்னார் நாளைக்கு தான் ப்ரெஸ் ஷோ அப்படின்னாரு. இன்றைக்கி ப்ரெஸ் மீட் மட்டும்தான்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ப்ரெஸ் ஷோ போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு நாலு சீன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டால் கிட்டத்தட்ட படமே பத்தாம மாதிரி இருந்திருக்கும். அந்தளவுக்கு நாலு சாங்கு, டீசர், ட்ரெய்லர்னு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டோம். ஜிபி முத்தண்ணா அவர்கள்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். அண்ணன் வந்து சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இந்த ஒரு மூணு நாளாக இந்த ப்ரொமோஷனுக்கு எல்லாத்துக்கும் வந்து உண்மையை சொல்ல போனால் ஃபேமிலியோடவே வந்திருந்தார். அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக இருந்திருக்கார் இந்த படத்துக்காக. அவர் யுவன் ப்ரோ சொன்னார்லையே, அந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன், இதில் வந்து சன்னி லியோன் மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஏன் சார் மாதிரி, அவங்களே நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்ன மாதிரி தான். இதில் ஒரு ஒருத்தருமே மாதிரின்னு சொன்னாலே ஒரு கூப்பிட்டு வந்தார். இந்த கேரக்டரும் அப்படி தான் எழுதியிருக்கும் போது தான் ஜிபி முத்து மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த கேரக்டர் பேர் அந்த மாதிரி படத்தில் குஞ்சாங்கோ அப்படின்னு ஒரு பேர், டாக்டர் குஞ்சாங்கோன்னு ஒரு பேரை வச்சுட்டு வேறு யாருக்கு இந்த கேரக்டர் கொடுக்க முடியும் அப்படின்னோடனே ஜிபி முத்து மாதிரி அப்படின்னா மாதிரி என்ன மாதிரி, அவரையே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங்ஸ். ஆக்சுவலாக அது உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அண்ணனோட பழைய ஃப்ளாஷ்பேக் கதைகள்லாம் கேட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பல இதை கடந்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அவருடைய பல வருட உழைப்பு, பல வருட கஷ்டங்களுக்கு வந்து ஒரு தீர்வு மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட அண்ணனுக்கு வர க்ரௌடை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை சன்னி லியோன்னே சொல்லலாம். அவரை வேஷ்டி சட்டை போட்ட சன்னி லியோன் தான் ஜிபி முத்தண்ணே. விரைவில் கட்சி வேறு ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. என்ன, நைட்லேருந்து ஃபோன் கால்ஸாக வந்துன்னு இருக்கும், பார்த்துங்க. அடுத்தது வந்து சசி ப்ரோ. உண்மையிலே வந்து ரெண்டு தயாரிப்பாளர்கள், சசி ப்ரோ ஒன்றும் வீரசக்தி அண்ணன் அவர்களும். வீரசக்தி அண்ணன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரல, எடுத்தால் சன்னி லியோனை வச்சு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இத்தனை வருடமாக வந்து அவர் காசு சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவருடைய அந்த இந்த விடாமுயற்சியின் மூலமாக தான் தமிழுக்கு வந்து ஒரு முழு நேர ஹீரோயினாக வந்து சன்னி லியோன் நம்ம கிடச்சிருக்காங்க. ஸோ அண்ணன் வீடியோ பார்க்கும்போது நன்றி அண்ணன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்ததுக்கு. சசி ப்ரோ உண்மையிலே எல்லா வேலையும் இழுத்து போட்டு, உண்மையிலே எவ்வளோ நேரம் தூங்குவார்னே தெரில. அந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபுல்லாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அதை நல்லபடியாக கொண்டு வந்து கரை சேர்த்துருக்காரு. ஒரு ஹிந்தி கொடுத்ததாக இருக்கட்டும், அண்டு டிஜிட்டலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி. ஸோ ரிலீஸுக்கு முன்னாடியே எல்லாமே கிட்டத்தட்ட நல்ல இதுக்கு போயிருக்குன்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு படம் வந்து இப்போது தியேட்டர்களுக்கு முன்னாடியே எல்லா வகையிலையும் சேஃப் ஆயிடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதற்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அது வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்டு அவங்க தர்ஷா குப்தா இந்த படத்துக்காக உண்மையிலேயே அது இன்னும் நிறையா வெளியில் எங்கேயும் தெரியல, இனிமே தெரியும். ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸ்பெஷலி வந்து அந்த ரோப்லாம் கட்டி தலைகீழாக தொங்க விடுறது, இன்ஃபேக்ட் ஆண்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் அவங்க வந்து காலையிலேருந்து அது கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் அதுக்காக நிறையா சாப்பிடாமல், ஏன்னா தலைகீழாக ரொம்ப நேரம் கட்டி தொங்க விடணும் அந்த சீனில். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்டு உண்மையிலே அவங்களும் ஒரு செல்ஃப் மேடு, எந்த ஒரு பேக் ட்ராப்பும் இல்லாமல் ஒரு ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு நல்ல இதில் இருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர. அண்டு யுவன் ப்ரோ, அவர் வந்து மிகச்சிறந்த நடிகரும் கூட. நீங்கள் சிந்தனை செயலையும் பார்த்துருப்பீங்க. இதுலேயும் ஒரு 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 ஷார்ட்டும் நடித்து காமிக்கிறதே சத்தியமாக எங்களை விட அவர் பல மடங்கு நல்லா பண்ணியிருக்கார். அவர் எல்லாருக்குமே, அவங்க சன்னி லியோனுக்கும் அவர் தான் நடித்து காமிப்பார். அவர் ஒரு ஆங்கிலத்தில் பேசுவார், சத்தியமாக அது என்ன புரிஞ்சுன்னு தெரில அவங்களுக்கு. முன்னாடி நல்லா சீன் பேப்பர் வச்சு நடிகர் நடிகர்கள் தானே மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டைலாகை அவர் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பார். எதுக்குன்னா அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்காக. பாவம், அந்த இது மாதிரி தலையில் தட்டி தட்டி ஸ்கூலில் படித்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷை படித்து
ஒரு மாதிரி புரிய வச்சு ஒர்க்கை வாங்கிட்டாங்க. அண்டு ஜாவத் ப்ரோ, மியூசிக் உண்மையிலே எனக்கு இப்போ நான் ஒரு சாங்கில் ஃபுல்லாக வந்தாலும் எனக்கு பிடிச்ச அந்த ரெண்டு சாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த குமாங்கோ சாங்கும் அண்ட் இதுவும் ப்ரோ, கண்ணாடி கனாலும் வந்து பிரம்மாண்டமாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு டே கேட்டதுலேருந்தே அந்த ரெண்டு சாங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. நிச்சயமாக சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும். அண்டு எடிட்டர், ஒரு பேய் படத்தில் வந்து எடிட் பண்ணி பயப்படவும் வைக்கணும், சிரிக்கவும் வைக்கணும், அது வந்து பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. அண்டு தரன் இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இப்போ நானும் இதில் பார்த்ததில் தான் தெரிஞ்சுது. அண்ட் இதை தாண்டி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யோகி பாபு, அவர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக், அவர் வந்து கிட்டத்தட்ட நானும் அவரும் வந்து இந்த படத்தில் த்ரோ அவுட்டாக ரெண்டு பேரும் ஃபுல்லாகவே இருப்போம். அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அர்ஜுன், அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. மொட்டராஜேந்திர அண்ணன், ஆக்சுவலி கேமரா இல்லாமல் கூட படம் எடுத்துடலாம், மொட்டராஜேந்திர அண்ணன் இல்லாமல் படம் எடுக்க முடியாதுங்கிற அந்த உண்மையிலே அந்த சம்பிரதாயம் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. தங்கதுரை ப்ரோ பண்ணியிருக்காரு, பாலா கேபிஓய் பாலா, எல்லாருமே இதில் நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக சன்னி லியோன். ஸோ அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக இதில் வந்து நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஒரு வாலும் வந்து பயங்கர வெயிட், அது அதை தூக்கி பட் அதை வந்து காமிச்சிக்க கூடாது, அது ஃபேஸில் எவ்வளோ வெயிட்டை தூக்குறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அழகாக வந்து அவங்க அந்த இது தெரியாமல், ஸ்ட்ரெயின் தெரியாமல் அதை அழகாக மேனேஜ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அண்டு லிப்ஸிங்க்கும் அப்படி தான். ஸோ இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து அந்த லிப்ஸிங் பண்ணுறது, ஏதோ ஒரு டைலாக் ரெண்டு டைலாக்னா ஓகே, பட் ஃபுல்லே வந்து தமிழ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து தமிழ் பேசணும். ஸோ அதை வந்து அழகாக வந்து லிப்ஸிங் பண்ணி, ஸோ அவங்களும் வந்து டைலாகை முன்னாடினால எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதை அழகாக வந்து சிங் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய, இந்த படம் அப்படின்னாலே அவங்க தான் ஃபஸ்ட்டு, அந்த முகம் அவங்க தான், கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் அதான் 30th ரிலீஸ் ஆகுது, நல்ல ஒரு கிராண்ட் ரிலீஸாக இருக்குது. ஸோ அன்றைக்கி ஆக்சுவலி 4 படம் வருது, எல்லா படமுமே பாருங்கள், எல்லா படமும் நல்லா ஓடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ எல்லா படத்தையும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள், இனிமே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ப்ரெஸ் வந்து நிச்சயமாக நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய்ஹிந்த்.